ஹலோ சிறக்கும் வணக்கம், திஸ் இஸ் மெட்ராஸ் ஜோக். நாங்கள் அரவிந்த். இந்த ஷோ பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். அதாவது மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நம்ம மைண்டில் என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கோ அதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். அந்த ஷோ பேர் அதனால் மைண்ட் செட்னு அப்படின்னு வச்சுருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் புது விதமாக ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வீடியோலாம் போட்டு, அதனால் ஒரு புது விதமாக ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போது மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம எலன்மஸ்க் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார்ஜஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, மந்த்லி $8. அது எதற்காக என்ன ஏதுன்றதை வீடியோவில் பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் சைடில் அந்த ப்ளூ டிக்னு ஒன்று டிக்காக இருக்கும். அந்த டிக் வந்திருக்கிற அக்கௌண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி $8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு ட்விட்டரில். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கேட் சிக்ஸ் தான். ஓகேவா, ஆஃபீஸ் காலேஜ் சாரி மன்னிக்கவும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம எலன் மஸ்க்கு ட்விட்டர் வாங்கியிருக்காரு, அதுக்கு வந்து $8 சார்ஜஸ் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவுக்கு முதல் முறையாக சார்ஜ் செய்யப்படுகிறது நம்ம உலகத்தில். என்ன பண்ணுறது, இதை பார்க்கும் போதே கொஞ்சம் வெத்தரசில் தான் இருக்குது நமக்கு. என்ன பண்ணுறதுக்கு, பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு இல்லையா, போட்ட மடத்தம் எடுக்கணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் பண்ணியிருக்கலாம். அது ப்ளூ டிக்ன்றது நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்லாம் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது. 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் ப்ளூ டிக் வந்துடும். ஒரு ஆத்தன்டிகேட்டட் யூசர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ளூ டிக்ன்றது. ஸோ அந்த ஒரு ஆத்தன்டிகேஷனுக்காக சார்ஜஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஒரு நம்ம ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 650 கிட்ட வருது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய மக்கள் ஒரு சில பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அந்த கருத்துக்களை கொஞ்சம் பார்ப்போமா. நோ ஒன் கேன் யூஸ் ட்விட்டர், ப்ளூடூத் இல்லாதவர்களின் சாபம் சும்மா விடாது, நான் ட்விட்டர்லையே இல்லையே. ஓகே குட். $600 பண்ணி செலிப்ரிட்டி ஆகிக்கோங்க, இதான் சான்ஸு. வேறு லெவலு, $600 பண்ண செலிப்ரிட்டியா? அதாவது காசு இருக்கிறவங்க தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்விட்டர் யூஸ் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் காசு இருந்தால் தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் போல். முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது, அதாவது காசு இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டே போடணுன்னு இருந்துச்சு நம்ம ஊரில். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ எல்லோரும் ஓட்டு உரிமெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ஓட்டெலாம் போட்டுட்ருக்காங்க. பின்னோக்கி செல்லுது போல் நம்ம உலகம். நம்மளுடைய கமாண்டு போட்டுருவோங்களா? போட்ட காசு திருப்பி வசூல் பண்ணணும்ல. நல்ல சரி, ஓகே, உங்களுடைய கமாண்ட்ன்றதை நீங்களும் போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம்.